வீரராம் வேலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெடா ஆதிரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆயுத பூஜைக்கு எல்லா ஆயுதங்களுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம செட்டில் எல்லா உயிரினங்கள் தான் இருக்குது. அதில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆதிரா தான். ஏன்னா ஜல்லிக்கட்டு இல்லாத சீசன்லாம் கெடா முட்டை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லா ஏரியாவிலையும். அதே மாதிரி இப்போ கெடா வந்து நமக்கு ஜோடி விழுந்திருக்கு. 29ஆம் தேதி நம்ம கெடாவுக்கு ஜோடி விழுந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் இருக்குது. அதனால் அந்த வார்மப்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு, வாக்கிங் போய்கிட்டு, நீச்சல் போய்கிட்டு ரெகுலராக வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ்லேயே நிற்கிறாப்புல ஆதிரா. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கிறாங்க. கெடாயை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து இந்த பசங்க தான். உதயா தான் கெடாயை ஃபுல்லாக பார்த்துக்கிறான். கூட வந்து தமிழ் ஒரு 2-3 பேர் கெடாய்க்காக இருக்காங்க. அவங்க தான் வந்து கெடாயை ஃபுல்லாக வார்ம்அப் கொடுக்குறது, எல்லாமே நீச்சல் போடுறது எல்லாமே வந்து இவங்க தான். முக்கியமாக சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பின்னாடி நம்மக்கிட்ட வந்து கெடா ரொம்ப சான்சஸ் இருக்குது. எதையுமே வந்து யாரையும் நம்ப மாட்டுது. உதயாவை மட்டும் கொஞ்சம் நம்பி கொஞ்சம் தூரம் நல்லா பேடி போய்கிட்டே இருக்கும். மற்ற டைமில் யாராவது கொடுக்க போனால் டம்முன்னு அடிச்சிருவோங்க. அதுவும் ரொம்ப கோவக்காரனாக இருக்கேன். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தடவை சொல்லி ஒரு பாசத்தை காட்ட முடியும். ஆனால் கெடாய்க்கு மட்டும் பாசத்தை ஈஸியாக காட்ட முடியல. யாரையும் நம்ப மாட்டது. ஒரு ஆளை மட்டும் நம்புது, அதையும் முழுசாக கூட நம்ப மாட்டது. வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே அடி அடிச்சிருது. அதனால் அந்த கெடாய்களுக்கு வந்து அந்த பாச உணர்வுகள் ரொம்ப கொஞ்சம் கம்மி போலங்க. நம்ம என்ன தான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் அது நம்ம மேலே ஒரு காட்டமாக தான் இருக்குது. பின்னாடி திரும்பின்னு இருந்தால் சத்துன்னு அடிச்சிருங்க. ஆனால் டெய்லி வந்து உதயா பின்னாடி மட்டும் வாக்கிங் போகும்போது அது வாடி சளி சளின்னு போய்கிட்டே இருக்கும். திருப்பி செட்டுக்கிட்ட வந்ததுமே அதோடய வேலையை காமிச்சிடும். வெளியே ஒட்டாடுறதுக்கு அது வாடி நார்மலாகிடுது. செட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் அதை ரவுடி சத்தனை மட்டும் காமிக்குதுங்க. அதுதான் கெடாய்க்கு வந்து இப்போ நீச்சல் போட்டு வந்தாங்க. வந்துட்டு ஃபுல்லாக வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, சந்தானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து அன்புக்கு சந்தானம் பூசி எல்லாமே பண்ணது மிச்சத்தை தான் இதுக்கு பண்ணிக்கிருக்காங்க. உண்மை அதுதான். ஆனால் இப்போது எப்பயுமே வந்து கெடாய்க்கு ஜோடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கெடா மாடு மற்றதுங்களே ஜோடிக்கிறதுக்கெலாம் பசங்க இருப்பாங்க. ஹரிஸ் வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, அவர் ஜோடிக்கிற மாதிரி எல்லாமே ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அவர் எப்படி ஜோடிக்கிறாருன்றது இதில் பார்க்கலாம். நீங்கள் முழுக்க முழுக்க அவரோட ஜோடி பார்த்தே இருக்கோம். ஆமாங்க, இப்போ ஹரிஸ் ஆல்ரெடி வந்து அன்புவை பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. அவர் விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறார் அமெரிக்கன் காலேஜில். அதனால் கெடாயை பற்றியும் அடுத்து எடுப்பார்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டோரி வச்சுருக்காராம், ஒரு விசில் கம்யூனிகேஷனில் ஒரு விஷயம்னா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் ஃபுல்லாக வந்து பொட்டுக்கெல்லாம் ஹரிஸ் தான் வச்சுக்கிட்டுருக்காப்புல. அது சூப்பர் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்க. ஒரு ஃபீல்டில் வந்து கேமரா மட்டும் தூக்காமல் உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கடான்னு அனலைஸ் பண்ணி நம்ம கூட பயணித்து இதில் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்கானு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். அது ஹரிஸ் பண்ணிக்கிட்டுருக்காப்புல. வாழ்த்துக்கள் தம்பி. நெக்ஸ்ட்டு 29ஆம் தேதி தான் தெரியும் ஆதிரா வந்து எப்படி சண்டை போடுது என்ன ஏதுன்றது. 29ஆம் தேதி தெரிஞ்சிடும், காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமாங்க. ஓ, பொட்டு வச்சதுமே அது ஒரு அழகாக தாங்க இருக்குது. செம்ம லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாங்க. வேறு எனக்கு இந்த கெடாயை பற்றி எனக்கு அதிகமாக நாலேஜில் எனக்கு இல்லைங்க. எப்படி பார்த்துக்கணும் என்னன்னே தெரியாது. எப்போயுமே மாடு மாடுன்னே தெரியறதுனால அந்த மாடு தான் நமக்கு பெருசாக தெரியுது. கெடாயை வந்து அவ்வளோ பெருசாக தெரில. இருந்தாலும் பசங்க வெறித்தனமாக ரெடி பண்ணிக்கிருக்காங்க. வார்ம்அப் அதிகமாக கொடுக்குறாங்க கெடாய்க்கு. இதோடய உழைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ எதை பற்றினா நம்ம அன்பை பற்றி தான் போட போகிறோம். அது ரொம்ப நாள் வீடியோ போடாதனால ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, ஏன் அன்பை பற்றி வீடியோ போட மாட்டீங்க, டெய்லி ஒரு ஃபோட்டோவாவது போட்டுவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரோட்டு மேலே தான் கணக்கு போகிறவங்க வரங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எதை பற்றி அதை பற்றி எது போட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க, விட்டுருதுங்க. ஒரு நண்பர் கேட்டதுனால அன்புக்கு எப்படி ஜோடிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கெடா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்பை பற்றி பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.